தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் வரும் 22ஆம் தேதி பதவியேற்க உள்ளனர். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு 6 உறுப்பினர்களை தேர்வு செய்ய கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற அஇஅதிமுக கூட்டணி சார்பில் அக்கட்சியைச் சேர்ந்த மக்களவை முன்னாள் துணைத் தலைவர் எம் தம்பிதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி ஆகியோரும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகிய மூவரும் திமுக சார்பில் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராசு மற்றும் என்ஆர் இளங்கோ ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதேபோன்று ஆந்திரா, தெலுங்கானா உட்பட 20 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 61 உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி வருகிற 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வழக்கமாக அவையில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சி கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு மாநிலங்களவை தலைவரின் அறையில் நடைபெறும் என மாநிலங்களவை செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.